ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் ஆன் ஏரோப்ளேன். ஏரோப்ளேனில் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் எப்படி இருக்குது, அதோட ரியாக்டிவ் அண்ட் ஆக்டிவ் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் உள்ள 3 ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்னலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ லெட் மீ டேக் திஸ் ஒன் இஸ் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ அலாங் எக்ஸ் ஆக்சஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃப்ளைட்டோட ப்ரப்பல்லர் என்னாகும் அப்படின்னா ரொட்டேட் ஆகாத வச்சுக்கலாம். இதர் கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ப்ரொப்பல்லர் ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் திங், இட் இஸ் வெர்டிகல் ஆக்சிஸ் ஒய். ஸோ வெர்டிகல் ஆக்சிஸில் வந்து ஃப்ளைட் வந்து ரைட் டேர்ன் எடுக்குதா அப்படி இல்லை லெஃப்ட் டேர்ன் எடுக்குதா அப்படிங்கிற மோஷன் இருக்குதா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ஆக்சிஸ் வில் பி இசட் ஆக்சிஸ். இது என்ன அப்படின்னா கைரோஸ்கோபிக் எஃபெக்ட், அதாவது நோஸ் வந்து ரைஸ் ஆகுது, டெய்ல் வந்து டவுன்வேர்ட் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னா நோஸ் டவுன்வேர்ட் ஆகுது, டெய்ல் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அலாங் இசட் ஆக்சிஸ் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் ஆர் ரியாக்டிவ் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி 3 டிஃப்ரெண்ட் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் வி ஆர் கன்சிடரிங். அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வி கேன் சே இட் இஸ் ஃபார் ப்ரொப்பல்லர். அண்ட் செகண்ட் ஒன், அலாங் ஒய் ஆக்சிஸ் வி கேன் சே turning of the flight, either right side or left side. Along z axis we can say it is for gyroscope, gyroscopic effect or reactive gyroscopic effect அப்படினு consider பண்ணிக்கலாம். So நம்ம there are various conditions are there, அதாவது flight ஓட பின்னாடி இருந்து நீங்க view பண்ணீங்க அப்படினா என்ன மாதிரி condition, flight ஓட front ல இருந்து view பண்ணீங்க அப்படினா propeller clockwise ஆ anti clockwise ஆ flight right turn எடுக்குதா அப்படினா left turn எடுக்குதா. ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் எப்படி இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ரியாக்டிவ் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேரியஸ் கண்டிஷன்ஸ் வந்து இதில் அப்ளை ஆகும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷனை மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த கண்டிஷன்லேருந்து மற்ற கண்டிஷன்ஸ்லாம் நான் எப்படி வந்து ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ லெட் மீ டேக் ஒன் கண்டிஷன். ஸோ ஐ எம் சீயிங் த ஃப்ளைட் ஃப்ரம் ரியர், அதாவது என்னோட வியூ எங்க அப்படின்னா ரியர் சைட்ல இருந்து நான் பாக்குற மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கிறேன். கன்சிடர் பண்ணும் போது என்னோட ப்ரொப்பல்லர், ஸோ அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் ஒன் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் இசட் ஆக்சிஸ். ஸோ அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ப்ரொப்பல்லர்னு சொன்னோம். ஸோ ப்ரொப்பல்லர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நான் பின்னாடி இருந்து பார்க்கும்போது ப்ரொப்பல்லர் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது. தென் ஃப்ளைட் வந்து எய்தர் லெஃப்ட் டேர்ன் எடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ரைட் டேர்ன் எடுக்கலாம். அதாவது நீங்க பின்னாடி இருந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரைட் டேர்ன், இது வந்து உங்களுக்கு லெஃப்ட் டேர்ன். அதே ஃப்ரண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட், இது ரைட் டேர்னா இருக்கும், இது வந்து லெஃப்ட் டேர்னா இருக்கும் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது, சரிங்களா? அதே மாதிரி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸா தெரியும். ஸோ பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கும் முன்னாடி இருந்து பார்க்கறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ப்ரப்பல்லரோட ரொட்டேஷன் ஆப்போசிட்டாக இருக்கும், அண்ட் தென் உங்களோட ஃப்ளைட்டோட டேர்ன் ஆப்போசிட்டாக இருக்கும். பின்னாடி இருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸாக தெரிஞ்சது அப்படின்னா முன்னாடி இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸாக தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் மாறும், சரிங்களா? ஸோ நான் ரியர்லேருந்து பார்க்குறேன், ப்ரொப்பல்லர் கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகுது, ஃப்ளைட் என்ன டேர்ன் எடுக்குது அப்படின்னா ரைட் டேர்ன் எடுக்குது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அண்ட் தென் ரியாக்டிவ் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாக் வைஸாக ப்ரொப்பல்லர் ரொட்டேட் ஆகும்போது ஃப்ளைட் ரைட் டேர்ன் எடுக்கும்போது கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாக் வைஸாக இருக்கும். இதை மட்டும் என்ன பண்ணீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாக் வைஸ் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது டெய்ல் வந்து என்னாகும் அப்படின்னா ரைஸ் ஆகும், ஸோ டெய்ல் அப்வர்ட் டைரக்ஷன். நோஸ் வந்து என்னாகும் அப்படின்னா டவுன்வர்ட் ஆகும். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா டெய்ல் அப்வர்டு, நோஸ் டவுன்வர்டு. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா நோஸ் அப்வர்டு, டெய்ல் வந்து என்ன அப்படின்னா டவுன்வர்டு. ஸோ இந்த ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டிவ் என்ன இருக்கோ ரியாக்டிவ் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும், அவ்வளோதான். இது கிளாக் அப்படின்னா இது என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஒரு கண்டிஷனை வச்சு ரிமைனிங் இருக்க 7 கண்டிஷன்ஸை எப்படி வந்து நம்ம வந்து ஈஸியாக ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன எடுக்க சொன்னா அப்படின்னா ரியர்ல இருந்து பார்க்கும்போது ப்ரொப்பல்லர் கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகுது, டேர்ன் என்ன எடுக்குது அப்படின்னா ரைட் டேர்ன் எடுக்குது. அப்போ கைரோஸ்கோபிக் என்ன இருக்கும் அப்படின்னா கிளாக் வைஸாக இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்டிவ் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் இருக்கும். இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா
ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமைனிங் உள்ள ஒவ்வொரு கண்டிஷனுமே வந்து அதோட ப்ரீவியஸ் கண்டிஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும், சரிங்களா? கிளாக் வைஸ், அது மாதிரி ரியர்ல கிளாக் வைஸ்ல ரைட் டர்ன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ரியர்ல இருந்து பார்க்கும்போது ப்ரொப்பல்லர் கிளாக் வைஸ் லெஃப்ட் டர்ன் எடுக்குது ஃபிளைட். ரைட்டுக்கு கிளாக் வைஸ் போட்டீங்க அப்படின்னா லெஃப்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஆப்போசிட்ல போடுவீங்க. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா இதுக்கு ஆப்போசிட்ல கிளாக் வைஸ். அது ரியாக்டிவும் ஆக்டிவும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும், ஆப்போசிட் தான். இது பாசிட்டிவ் அப்படின்னா இது நெகட்டிவ், இது நெகட்டிவ் அப்படின்னா இது பாசிட்டிவ். கிளாக் வைஸ் அப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இது கிளாக் வைஸ். ஸோ ரியாக்ஷனும் ஆக்ஷனும் ஒன்றுக்கொன்று என்ன இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும், சேம் வேல்யூவாக இருக்கும், சரிங்களா? ஒன்று முடிஞ்சு போச்சு. இப்போ ரியர்லேருந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க, அப்போ ப்ரொப்பல்லர் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகுது, சரிங்களா? அப்போ ஃப்ளைட் வந்து ரைட் டர்ன் எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். கிளாக் வைஸ்ல ரைட் டர்ன்னா கிளாக் வைஸ், அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல ரைட் டர்ன்னா ஆன்டி கிளாக் வைஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் அதே மாதிரி பின்னாடி இருந்து பாக்குறீங்க, உங்களுக்கு ப்ரொப்பல்லர் ஆன்டி கிளாக் வைஸா சுத்துது, லெஃப்ட் டர்ன் எடுக்கிறீங்க, சரிங்களா? ஸோ கிளாக் வைஸ்ல லெஃப்ட் டர்ன்னா ஆன்டி கிளாக் வைஸ், அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல லெஃப்ட் டர்ன்னா கிளாக் வைஸ், அதாவது கிளாக் லெஃப்ட், ஆன்டி கிளாக் லெஃப்ட். ஸோ இந்த டைரக்ஷன் மட்டும் தான் இந்த மாறுது, கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸா இருக்கு, அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இது என்ன இருக்கணும், கிளாக் வைஸா இருக்கணும், சரிங்களா? அண்ட் ஃபைனல் இது எல்லாமே என்ன அப்படின்னா, ரியர்ல இருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ், தென் கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ், சரிங்களா? இது எல்லாம் ரியருக்கு ஓவர். ஸோ ரியருக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ரியர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸாக தெரிகிறது, ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும். ஸோ நீ என்ன சொல்லுவேன், கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவேன் ரியர்லேருந்து பார்த்துட்டு, ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறவனுக்கு அது என்ன தெரியும், ஆன்டி கிளாக் வைஸாக தெரியும். அதே மாதிரி நீ என்ன ரியர்லேருந்து பார்க்குற, ஃப்ளைட் வந்து லெஃப்ட் டர்ன் எடுக்குது, சரிங்களா? ஆனால் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு அது எப்படி தெரியும், அது வந்து ரைட்டாக தெரியும். ஸோ ரியர்ல கிளாக் வைஸ்னா ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு, ரியர்ல லெஃப்ட் அப்படின்னா ரைட்டுங்கிறது ஃப்ரண்ட்டுக்கு, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி கண்டிஷன்ஸ் எல்லாம் சேமா இருக்கும். ஸோ என்ன பண்ணிக்கோ, இந்த நாலு கண்டிஷனை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோ, கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். இந்த கண்டிஷனை அப்படியே என்ன பண்ணிக்கோ, ரிப்பீட் பண்ணிக்கோ. ரிப்பீட் பண்ணிட்டு ரைட், அது ரியர், ரியர்ல கிளாக் வைஸ் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஆன்டி கிளாக் வைஸ், ரியர்ல ரைட் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல லெஃப்ட், ரியர்ல கிளாக் வைஸ்னா ஃப்ரண்ட்ல ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட் அப்படின்னா ரைட், தென் ஆன்டி கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ், ரைட்டுன்னா லெஃப்ட், லெஃப்ட்னா ரைட், அவ்வளோதான். ஸோ இந்த முதல் கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் அதுக்கு ஆப்போசிட், தேர்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு ஆப்போசிட், ஃபோர்த் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷனுக்கு ஆப்போசிட். முதல் நாலு கண்டிஷனை ஃபில் பண்ணி முடிச்சிடுவீங்க, அது எல்லாமே ரியர்லேருந்து பார்த்து நம்ம எழுதுகிற கண்டிஷன்ஸ். அதை அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்ல உள்ளதுக்கு. இங்கே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சேமாக ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட் பண்ணிட்டு ரியர்லேருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸ்னா, ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும், ஆன்டி கிளாக் வைஸாக தெரியும். ரியர்லேருந்து பார்க்கும்போது ரைட் சைடு அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடாக தெரியும். ஸோ இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கண்டிஷனுக்கும் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் எப்படி இருக்கும், தென் ரியாக்டிவ் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அன் ஏரோப்ளேன் மேக்ஸ் அன் கம்ப்ளீட் ஹாஃப் சர்க்கிள் ஆஃப் 50 meter ரேடியஸ். அதாவது ஒரு ஃப்ளைட் இருக்கு, அந்த ஃப்ளைட் வந்து டேர்ன் எடுக்குது, அந்த டேர்ன் என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஹாஃப் சர்க்கிள், ரேடியஸ் என்ன அப்படின்னா அந்த சர்க்கிளுக்கு 50 meter ரேடியஸ் டேர்ன் எடுக்குது. என்ன டேர்ன் அப்படின்னா லெஃப்ட் டேர்ன். ஸோ லெஃப்ட் டேர்ன் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் வென் ஃப்ளையிங் 2 kilometer ரோட்டரி கிளாக் வைஸ் வென் இட் இஸ் வியூ ஃப்ரம் ரியர். பின்னாடி தான் பார்க்குறீங்க. ஸோ பின்னாடி இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, ஃப்ளைட் வந்து லெஃப்ட் சைடாக மூவ் ஆகுது, 50 kilometer ரேடியஸில் டேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃப்ளைட்டோட ஸ்பீடு என்ன அப்படின்னா 20 kilometer per hour. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 200 kilometer per hour. அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம், 55.6 meter per second கன்வெர்ட் பண்ணியாச்சு. தென் ரோட்டரி இன்ஜின் ஆஃப் ப்ரொப்பல்லர் ஆஃப் தி பிளேன் ஹாஸ் மாஸ் ஆஃப் 40 kg அண்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் 0.3 meter. அதாவது இன்ஜினோட ப்ரொப்பல்லர், ப்ரொப்பல்லரோட மாஸ் என்ன அப்படின்னா 400 kg, அதோட ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆர் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்ன அப்படின்னா 0.3 meter, சரிங்களா? அண்ட் இன்ஜின் ரொட்டேட்ஸ் அட் 2400 rpm. அதாவது ஸ்பீட் வந்து என்ன அப்படின்னா 2400 rpm. கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஓகே.
இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா கிளாக் வைஸ் வென் வியூடு ஃப்ரம் ரியர், ரியர்லேருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸ், ஃப்ளைட் டர்ன் என்ன எடுக்குது அப்படின்னா லெஃப்ட் எடுக்குது. ஸோ நம்ம டேபிள் படி ரியர்லேருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸு, ஃப்ளைட் டர்ன் என்ன அப்படின்னா லெஃப்ட் எடுக்குது. அப்போ கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் என்ன அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் தான் இந்த மாதிரி அப்படிதானே. அதாவது நோஸ் வந்து ரைஸ் ஆகும், தென் டெய்ல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டவுன் ஆகும். இதான் வந்து கைரோஸ்கோபிக் எஃபெக்ட். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபார் ப்ரொப்பல்லர் நார்மலாக கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் அது என்ன அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஆஃப் டி. ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஸ்பீட், ஒமேகா பிங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ப்ரெசிஷன். ப்ரெசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளைட் வந்து ஒரு ஆக்ஸை பொறுத்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சடனாக அந்த ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ப்ரெஷன்ங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ அது என்ன ஒமேகா பி, அதையும் ஃபைன் பண்ணணும். ஐங்கிறது எம் கே ஸ்கொயர், ஐ இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸ்கொயர். மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 400 kg, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்ன அப்படின்னா 0.3 meter, ஸோ 0.3 square. வேல்யூ என்ன அப்படின்னா 36 kg meter square கிடைக்குது. ஓகே, ஐ வேல்யூ கிடைச்சிருச்சு. தென் ஒமேகா என்ன அப்படின்னா ஆங்குலர் ஸ்பீட், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn/60. என்னங்கிறது ஸ்பீடு 2400 rpm சம்ல கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 1.11 radian/s ஒமேகா கிடைக்குது. தென் ஒமேகா பி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ப்ரெசிஷன். ஃபார்முலா என்ன அப்படின்னா லீனியர் வெலாசிட்டி டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர். லீனியர் வெலாசிட்டினா ஃப்ளைட்டோட ஸ்பீடு 55.6 meter/s, அதாவது கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்தாங்க, அதை வந்து மீட்டர் பர் செகண்டில் மாற்றிக்கிட்டோம். ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்ன அப்படின்னா 50 meter. சப்ஸ்டியூட் பண்ணனா ஆன்சர் என்னன்னா சாரி ஒமேகா வந்து 251 radian/s. இதுதான் என்ன அப்படின்னா 1.11 radian/s ஒமேகா பி. ஸோ அந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணுறேன், ஐ வேல்யூ 36 kg meter/s, தென் ஒமேகா வேல்யூ 251 radian/s, அண்ட் ஒமேகா பி வேல்யூ 1. மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 10,046 newton meter ஆன்சர் கிடைக்கும். ஸோ 10.046 kN. இதுதான் என்ன அப்படின்னா கைரோஸ்கோபிக் கப்பல் அந்த மொமெண்ட்டோட வேல்யூ. ஸோ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னா ரியர்லேருந்து பார்க்குறீங்க. ஸோ ரியரில் கிளாக் வைஸு, தென் டேர்ன் என்ன அப்படின்னா லெஃப்ட். அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம கண்டிஷன் படி கிளாக் வைஸ் லெஃப்ட் டேர்ன் அப்படின்னா கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் கேட்டிருக்காங்க. அது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும், கவுண்டர் கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இதுதான் ஃப்ளைட்டு, ஃப்ளைட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் என்ன ஆகுது அப்படின்னா டில்ட் ஆகுது. அதாவது நோஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகுது, டெய்ல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டவுன்வர்ட் ஆகும். ஸோ த எஃபெக்ட் ஆஃப் கைரோஸ்கோபிக் கப்பல் இஸ் லிஃப்ட் ஆஃப் நோஸ் அண்ட் டெய்ல் டவுன்வர்ட். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கைரோஸ்கோபிக் எஃபெக்டோட மோஷனை வந்து ஃபைன் பண்ணுவோம். ஸோ ஃபார் தட் வி ஷுட் பி தரோ வித் ஒன் மோஷன், ஒரு மோஷனை கண்டிப்பாக தரவாக வச்சுக்கணும். ரியர்ல இருந்து கிளாக் வைஸ்ல ரைட் டர்ன் எடுத்து அப்படின்னா அது இப்படியே வச்சுக்கலாம், கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ் ரைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரியர்ல இருந்து பார்க்கும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் எழுதிட்டே போனீங்க அப்படின்னா யூ கேன் கம்ப்ளீட் ஃபார் ஆல் த மோஷன். ஸோ எந்த மோஷன் சம்மில் கேட்டாலும் அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எழுத முடியும். ஓகே, தேங்க்யூ.